நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த பல தினங்களாகவே சமந்தகமணி உபாக்கியானம் என்கின்ற ஒரு புராண கதையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே இப்பொழுது கிருஷ்ணன் ஒரு மிகப்பெரிய அபவாதம், பழிக்கு ஆளாகி இருக்கிறான். சமந்தகமணி மாலை அக்ரூரரிடம் போய்விட்டது. ஆனால் அது கிருஷ்ணனிடம்தான் இருக்கிறது என்று பலராமரே கருதக்கூடிய ஒரு நிலை. கூட பிறந்த அண்ணனே கிருஷ்ணனை திருடனாக கருதுகிற ஒரு நிலை, ஒரு பழி. ஆனால் கிருஷ்ணன் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவனுக்கு நல்லதை தவிர வேறு எதையும் செய்ய தெரியாது. ஆனால் பரமாத்மாவான கிருஷ்ணனுக்கே அபவாதம் வந்துவிட்டது. எதனால் என்னும் பொழுது நாரத மகரிஷி வந்து சொல்லுகிறார், ஒரு சுக்லபக்ஷ பாத்திரபத நாளன்று, அதாவது பௌர்ணமிக்கு நான்காம் நாள், நான்காம் பிறையை காட்டுக்கு சென்ற இடத்திலே பார்த்த காரணத்தினாலே இந்த பழி பாவம். ஏனென்று சொன்னால், சந்திரனுக்கு அப்படி ஒரு சாபத்தை பிள்ளையார் கொடுத்திருக்கிறார், அதுதான் காரணம் என்று ஒரு புது விஷயத்தை சொல்லுகிறார். பாமாவும் ருக்மணியும் அந்த கதையை முழுதாக சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அதையும் நாரதர் சொல்லுகிறார். அதாவது கணபதி சந்திர மண்டலத்திற்கு சென்ற இடத்திலே கணபதியினுடைய தோற்றத்தை பார்த்து சந்திரன் எள்ளி நகையாடுகிறான். முரம் போன்ற காது, குழல் போன்ற தும்பிக்கை, தூண் போன்ற கைகள் என்று அவன் பிள்ளையாரை வந்து ஏளனமாக, உருவத்தை வைத்து ஏளனம் செய்து பேச பிள்ளையார் வந்து கோபித்து கொண்டு இது போன்றவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவனை சபித்து விடுகிறார். அதாவது, உன்னை இனி அழகாக இருக்கிற அந்த கர்வத்தினால தானே நீ வந்து இப்படியெல்லாம் நடந்து கொண்டாய். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், உனக்கு வந்து ரூபத்திலேயும் களங்கம், உன்னுடைய குணத்திலேயும் களங்கம். ஏன்னு சொன்னால், உன்னுடைய பல மனைவிகளில் நீ ருக்மணி, அதாவது ரோஹிணியிடம் மட்டும்தான் ரொம்ப இதாக இருந்த, அதனால் பிரச்சனை ஏற்பட்டு எல்லோரும் சென்று சிவபெருமானிடம் முறையிட அவர் வந்து நீ இருண்டு போக சாபம் கொடுத்து, அதற்கு பிறகு அதிலே இருந்து நீ மீண்டு பாதி நாள் வளர்ந்து பாதி நாள் தேய்ந்து என்கின்ற நிலையிலே அவர் வந்து உனக்கு விமோச்சனம் கொடுத்து உன்னை தன்னுடைய உன்னுடைய மூன்றாம் பிறையை தன்னுடைய நெற்றியிலேயும் வைத்து கொண்டார். இப்படி நீ வந்து எல்லா விதத்திலும் களங்கத்திற்கு ஆளானவன், குரு பத்னியையே மோகித்தவன், அப்படிப்பட்ட நீ என்னை பார்த்து ஏளனம் செய்வதா? இன்றைக்கு நான் இப்பொழுது உன்னை சபிக்கிறேன். இனி உன்னை யார் பார்த்தாலும் அவர்கள் அபவாதத்திற்கும் குற்றங்களுக்கும் ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டார். அந்த சாபம் தான் இப்பொழுது கிருஷ்ண பரமாத்மாவையும் தொற்றி கொண்டு அவருக்கும் இன்றைக்கு அபவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு இவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அது என்ன துல்லியமாக நான்காம் பிறை பார்த்தால் அப்படின்னும் பொழுது அதற்கு பின்னாலே இன்னும் நாம் தெரிந்து கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போது சந்திரன் வந்து ரொம்ப வருத்தப்படுறான். பிள்ளையாருடைய பெருமை தெரியாமல், மதிப்பு தெரியாமல் தான் கர்வத்தோடு நடந்து கொண்டு விட்டதை அவன் உணர்ந்து கொண்டு வருத்தப்படுகிறான். அதே சமயம் சாபம் காரணமாக அவன் தோன்றாமல் போனதில், ஏன்னா அவன் தோன்றினால் அவனை பார்த்தால் எல்லாத்துக்கும் அபவாதம்ங்கிறதுனால அவன் தன்னை ஒழித்துக் கொள்ளுகிறான். அதனால் இப்போ சந்திரனே வரல அப்படின்னு சொன்னால் இந்த பூமி எப்பேற்பட்ட பாடுகளுக்கு ஆளாகும். இரவு நேரங்களிலே பல மூலிகைகள் சந்திர ஒளியாலே தான் வளர்கிறது, பல ஊற்றுக்கள் சந்திரனாலே தான் பொங்கி எழுகிறது. அவைகளிலெல்லாம் மாற்றம், இயற்கை சூழ்நிலையே மாறுகிறது. இதனாலே எங்கும் எங்கு பார்த்தாலும் சந்திரன் இல்லாமல் போனது, சந்திரன் சாபத்துக்கு ஆளானது பற்றிய பேச்சு, அது ஒரு ஊனமாக மாறி எங்கே வந்து மிக இருண்ட கொடிய காலமாக, வெளிச்சமே இல்லாத இரவு காலமாக போய் நாம் எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்கின்ற பயம் வந்து எல்லோரும் போய் எல்லா தேவர்களும் போய் பிரம்மாவிடம் முறையிடும் பொழுது பிரம்மா சொல்லுகிறார், நான் எதையுமே செய்ய முடியாது, விக்னேஸ்வர சாபம் அந்த மாதிரி. இதற்கு ஒரே தீர்வு, நீங்கள் என்னிடம் முறையிடுவதாலோ அல்லது ஈசனிடம் அல்லது விஷ்ணுவிடம் எங்கே போனாலும் இதற்கு தீர்வு இல்லை. பேசாமல் யார் சாபம் கொடுத்தார்களோ அவரிடமே போய் நீங்கள் முறையிடுங்கள், அவரால் மட்டும்தான் இந்த சாபத்திற்கு பரிகாரத்தையும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல அவர் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறார். விரதம் இருந்து, நக்த விரதம் அப்படின்னு பேர், அந்த விரதம் இருந்து பகல் பூரா விரதம் இருந்து ராத்திரி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள். அந்த நக்த விரதம் பற்றி பெரியவா ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கார். பிள்ளையாருக்கு உகந்த அந்த சுக்லபக்ஷ அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த காலத்திலேயே அவர் பிறந்த அந்த தினத்தையே மனதில் வைத்து கொண்டு அந்த நாளில் விரதம் இருந்து அவர்கிட்ட அவருக்கு பக்தி செய்யுங்கள், அவரை அழையுங்கள், அவர் மூலமாக இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் போய்
சந்திரனை பார்க்க சந்திரனும் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு சந்திரனையும் அழைத்து கொண்டு போய் பிள்ளையாருடைய காலில் எல்லோரும் விழுந்து தவறு நடந்து விட்டது, இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, எங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து கருணை செய்யணும் என்று சொல்லும் பொழுது பிள்ளையாரும் மனம் கசிந்து, சரி நான் வந்து இப்போ வந்து இந்த நான் கொடுத்த தண்டனையிலிருந்து நான் சில தளர்வுகளை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இவனுக்கு தண்டனை கொடுத்த காரணமே வந்து என்றென்றைக்கும் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் இப்போ அந்த தண்டனை கொஞ்சமாவது இருக்கட்டும், ஆனால் அதை நான் மாற்றுகிறேன். என் ஆவிர்பாவ தினமான சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் மட்டும் எவரும் சந்திரனை பார்க்கக்கூடாது. அன்னைக்கு அவ என்ன தான் நினைக்கணும், மீறினால் மித்யாபாவத்துக்கு, அதாவது மாதம் 30 நாள், அதில் வளர்பிறை தேய்பிறை இந்த 15 நாளில் சுக்லபக்ஷம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு நாள், அதாவது இந்த 4ஆம் பிறை என்று மட்டும் பார்க்கக்கூடாது. மற்ற நாளில் பார்த்தால் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு, அதாவது மாதம் முழுவதற்கும் ஆனதை சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று சுருக்கி அந்த 4ஆம் பிறை பார்த்தால் மட்டும்தான் அப்படின்னு குறைக்கிறார். ஏன்னா நான் முழுசாகவும் எடுத்துடக்கூடாது, கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, இது ஒரு பாடம், உலகத்திற்கு தெரியணும், அதனால் இதை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இது அப்படியே ஒன்றும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இந்த பெரியவா எப்படி சொல்கிறாருனாக்கா, பனிஷ்மெண்ட்டை இவ்வளவு கண்டோன் பண்ணினது, அதாவது குறைத்தது போதாதென்று மிகவும் அருள் நெஞ்சோடு சந்திரனுக்கு சில ப்ரிவிலேஜ்களும், அதாவது சில சலுகைகளும் கொடுத்தார். இதில் பெரிய ப்ரிவிலேஜ் என்னவென்றால், பிறைச்சந்திரனை தூக்கி பிள்ளையார் தம் கிரீடத்திலேயே சூட்டி கொண்டது தான். அதாவது சிவனுக்குத்தான் வந்து சந்திர கிரீடம் அப்படின்னு கிடையாது, பிள்ளையாருக்கும் கிரீடம் உண்டு, அதனால தான் அவருக்கு பாலச்சந்திரன் அப்படின்னு ஒரு பெயர். அதாவது உண்மையிலேயே கிருஷ்ண பரமேஸ்வரனைப் போலவே அம்பாள் விக்னேஸ்வரர் ஆகிய இரண்டு பேருக்கும் தலையிலே சந்திரக்கலை உண்டு, இதனால் பிள்ளையாருக்கு பாலச்சந்திரன் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அவருடைய ஷோடச நாமாக்களிலேயே இது ஒரு பெயர், அதாவது அவருக்கு 16 நாமம், இந்த 16 நாமாவில் பாலச்சந்திரன் அப்படிங்கிறதும் ஒரு பெயர். அதாவது இதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப பேர் பாலச்சந்திரன் அப்படின்னு சொன்னால் குழந்தை சந்திரன் என்று ரொம்ப பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பா அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதப்படி அப்படி இல்லை, BHAA, அதாவது அழுத்தமாக பா என்பதே சரி, PAPHA அந்த பா கிடையாது என்று சம்ஸ்கிருதத்தில் இந்த பா 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 அப்படிங்கிற அந்த 4 உச்சரிப்பு இருப்பதை இந்த இடத்துல சொட்டி 4வதான தகாரம் அதான் அதை போட்டு பாலச்சந்திரன் என்றும், பாலம் அப்படின்னு சொன்னால் நெற்றி அல்லது முன்தலை, முன்னந்தலையில் எவர் சந்திரனை தரித்து கொண்டிருக்கிறாரோ அவர் பாலச்சந்திரன் அப்படிங்கிற பொருளில் அவருக்கு வந்தார். ஆனால் சந்திரன் சிவனுடைய நெற்றியில் இருக்கிற சந்திரன் வந்து பாலச்சந்திரன் இல்லை, பாலச்சந்திரன், அதாவது பால என்று சொல்லலாம், கேசத்தில், அதாவது பால என்று சொல்லலாம், அப்படி சொன்னால் கேசத்தில் 2 பக்கங்களில் ஒன்றுன்னு அர்த்தம், அதாவது தலைமுடி இருக்கு இல்லையா, அதில் இந்த பக்கம் அப்படின்னு ஒன்று, அதில் 2 பக்கங்களில் ஒன்று, அதில் ஒரு புறத்தில் அவன் இருக்கின்ற காரணத்தினாலே ஈஸ்வரனுடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பாலச்சந்திரன் பேர், பிள்ளையாருடைய தலையில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு பாலச்சந்திரன்னு பேர். இந்த பாவனா உச்சரிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிற ஒரு நுட்பமான விஷயத்தையும் இந்த இடத்திலே சொல்லி அவர் எப்படி வந்து அந்த சாபத்தை குறைத்து 4ஆம் இதுக்கு மட்டும், அதாவது 4ஆம் நாள் 4ஆம் பிறை பார்த்தால் மட்டும்தான் சொன்னார், அதனால தான் இப்போ இந்த அபவாதம் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து அந்த சாபக்கதையை முடிக்கிறார். அப்புறம் என்னாச்சு, நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.